Hi guys, welcome and welcome back to my channel. So, we in this video, we will see hair dummy hair. We will prepare a hairstyle in this video. If you are to my channel, subscribe, please subscribe. First, we will hair dummy. That is, hairstyle complete. I will remove the hair. I will remove the hair. You will see a dummy. That is, you will use shampoo, condition, blow dry. You will prepare a hair. The hair will be maintained. It will be dry. So நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா நான் வந்து ஏகனவே ஷாம்பூ வாஷ் எல்லாம் பண்ணிட்டேன் இது ஒரு ஹேர் வாஷ் ஒரு ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பண்றதுனால நான் வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம பிளாஸ்ட் ட்ரை கொடுக்க போறோம் பிளாஸ்ட் ட்ரை அப்படினா வந்து நாசில் இல்லாம பண்ணுங்க நாசில் இல்லாம பண்ணா பிளாஸ்ட் ட்ரை சோ நம்ம வந்து பிளாஸ்ட் ட்ரை வந்து கொடுக்க போறோம் சும்மா அப்படியே ரேண்டமா ட்ரை பண்ணிக்கிறோம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த நாசில வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நாசில் ஆட் பண்ணிட்டு நல்லா ப்ளோ ட்ரை கொடுத்துக்கறேன் ப்ளோ ட்ரை வந்துட்டு நீங்க எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் செக்ஷன் பிரிச்சு கொடுத்துக்கலாம் இல்லனா வந்து உங்க கம்ஃபர்ட்டபிள் கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்து கொடுத்துக்கலாம் இல்ல பெரிய பேடல் பிரஷ் வச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் கொடுத்தாலே வந்து சில உங்களுக்கு ப்ளோ ட்ரை ஆயிடும் அந்த மாதிரியும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம் உங்க ஹேர் வந்து வால்யூம் கம்மியா இருக்குனா நல்லா புல் பண்ணி அதாவது நல்லா புல் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணுங்க அப்ப வந்து ஹேர் வால்யூம் வந்து ಜಾஸ்தியா தெரியும் இழுத்து ப்ளோ ட்ரை பண்ணுங்க அப்ப வால்யூம் ಜಾஸ்தியா தெரியும் இல்ல அப்படினா நீங்க கீழ அமுக்கி அமுக்கி பண்ணும்போது ப்ளோ ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து ரொம்ப கம்மியா தெரியும் சோ அந்த மாதிரி நீங்க வந்து ப்ளோ ட்ரை வந்து பண்ணிக்கோங்க ப்ளோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து இன்னி வர ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க இதுவரைக்கும் என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோ நிறைய ரிவ்யூஸ் ஹால் வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவேன் சோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ வந்து நான் ப்ளோ ட்ரை வந்து பண்றேன் ப்ளோ ட்ரை பண்ணும்போதே நேச்சுரலா நமக்கு ஒரு ஷைன் வந்து கிடைக்கும் நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ப்ளோ ட்ரை பண்ண மாட்டேன் பிகாஸ் வந்து நான் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ரொம்ப ப்ளோ ட்ரை பண்ணாலும் ஹேர் வந்து ரொம்ப வலிக்கி வலிக்கி போய்டும் அதனால ப்ளோ ட்ரை நான் வந்து பண்ண மாட்டேன் உங்களுக்கு ரொம்பவே ட்ரையான ஹேரா இருக்கு ரொம்ப ஃப்ரிஸியான ஹேர் டம்மி இருக்கு அப்படினா நீங்க கண்டிப்பா ப்ளோ ட்ரை வந்து நல்லா பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஸ்ட்ரைட்னிங் அயனிங் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து நான் நல்லா ப்ளோ ட்ரை பண்றேன் இப்போ வந்து நான் ப்ளோ ட்ரை வந்து பண்ணி முடிச்சிட்டேன் இந்த ப்ளோ ட்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க கோம் பண்ணிட்டு நான் இங்க வந்து லோரியலோட சீரம் வந்து யூஸ் பண்றேன் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படினா நீங்க டம்மிக்கெல்லாம் ஹேர் வந்து ஹேர் ஸ்டைல் பண்றீங்க அப்படினா சீரம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படினா வந்து நீங்க வந்துட்டு பிரைடல் ஹேர்டோஸ் எல்லாம் போடுறீங்க அப்படினா ஷைன் ஸ்ப்ரே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வர்க் தான் வந்து பண்ணுது ஷைன் ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு டீடாங்கலா ஃப்ரிஸ் ஃப்ரீயா ஷைனிங்கோட அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லேயர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஷைன் ஸ்ப்ரே வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் ஸோ நான் இங்கே வந்து லோரியலோட சீரம் வந்து யூஸ் பண்ணேன் ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ண வந்து ஒரு ஷைன் வந்து இந்த ஹேருக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இதில் வந்து ஹேர் ஃபால் டேமேஜ் அது எதுவும் ஆகாது ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ண முடியாது அந்த ஷைன் வந்து உங்களுக்கு தெரியும் நேச்சுரலாகவே இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இனி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இனி கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த சீரம் மட்டும் இல்லை நீங்கள் வந்து எந்த சீரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லிவான் சீரம் அந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதே ஒரு பிரைடல் ஹேர்டோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கேர்லி ஹேராக இருக்கா உங்களுக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பண்ணி நீங்கள் வந்து க்ரிம் பண்ணிக்கலாம் அப்போ நீட்டான ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நார்மலான ஸ்ட்ரெயிட்டான ஹேர் தான் சில்கியான ஹேராக இருக்குன்னா நீங்கள் க்ரிம்பிங் மட்டும் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணி க்ரிம்பிங் பண்ணி நீங்கள் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் க்ரிம்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிரைடல் ஹேர்டோ நீங்கள் பண்ணும்போது இதே வந்து டம்மினால தான் நான் சீரம் யூஸ் பண்ணேன் ஸோ இப்போ நான் நல்லா கோம் பண்ணிவிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு ஷைனிங் ஸ்ப்ரே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் இந்த ஷைனிங் ஸ்ப்ரே எதுக்கு அப்படின்னா பிரைடல் ஹேர்டோவெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஷைனிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணணும் சீரம் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா அந்த ஹேரை வந்து ரொம்ப ஆயிலியாக காட்டும் சீரம் வந்துட்டு
ஷைனிங் ஸ்ப்ரே வந்துட்டு ரொம்ப வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயாக ரொம்ப ஷைனியாக, அதுவும் இல்லாமல் ஆயில் அப்ளை பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஷைனிங் ஸ்ப்ரே வந்து நம்ம ஃபுல்லாக, அதாவது க்ரிம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஷைனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம். அதாவது எந்த தேர்மல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்களோ அந்த தேர்மல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஷைன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது அந்த தேர்மல் ப்ராடக்ட்ஸ்னால வர ஃப்ரிஸ்ஸை வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் ஹேர்ஸ்டைலில் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக காட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷைனிங் ஸ்ப்ரேயோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு